Hello, Gwanakam. First of all, Suresh, thank you for the script. Thank you, Siddhi. Thank you, Vidhat, sir. Thank you, Sagar. It was a lovely experience working with you guys. ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் கால் ஒன்று வந்து, என்ன நீங்கள் வந்து கபாலி கொம்பன் இந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, சின்ன ஸ்கிரிப்ட்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு பயங்கரமாக தண்ணி போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினார் என்கிட்ட, பண்ணுவியா மாட்டியா இந்த ஸ்கிரிப்டை, பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு. சரி, அவருக்காகவே இந்த ஸ்கிரிப்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஃபிக்ஸ் பண்ணி வாங்க நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் அந்த 2.5 மணி நேரத்தில் நான் ரசித்தது வந்து அவருக்கு திருப்பி நான் 3/4 மணி நேரம் ஃபோன் போட்டு பேசினேன் அடுத்த நாள் காலையில், இவ்வளோ அவ்வளோ பெரிய நல்ல ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுக்கு. சுரேஷோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அதுக்கு பணம்னு தோணுச்சு. உடனே நான் உங்களுக்கு ஹீரோஸ்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சம்பளத்தை இன்னும் உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உடனே அந்தளவுக்கு எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதோட பெட்டராக வந்திருக்கு இன்னைக்கு ஃபிலிம். நடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேறு வேறு கேரக்டரைசேஷன், எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பெருக்கா கிரியேட் மார்க் பார்த்துன்னு சொல்லிட்டு. அடுத்த 2 வருஷத்தில் ரகுராம் லவ்லி மியூசிக் அவசம் பிஜிஎம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு படம். சுரேஷ்க்கு வந்து ஐம் ஷுர் திஸ் இஸ் எ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். மாநகரம் ரீசெண்டாக வந்த மாநகரம், துருவங்கள் 16, அந்த வரிசையில் வந்து இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ. ஒன்று சார், துட்டு கொடுத்த வந்துட்டான்ப்பா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு. ஐ நோ சீட்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். என் டீம் வந்து ஒரு 4-5 பேர், ஸ்கிரிப்ட் கேட்டால் பிடிச்சா ஓடி வா, ஓடி வாங்க என்கிட்ட, சைன் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறந்தான் நான் வந்து இந்த படத்தை நான் எடுப்பேன், இதை டைரக்ட் இந்த டைரக்டரை சைன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சார், ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு. சரி, ஓகே, ரைட், பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பென்னும் பேப்பரும் இருக்கேன். நம்ம கார்ப்பரேட் நம்ம பென் பேப்பர் எடுத்து எல்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ எல்லாம் எழுத, சரி, ஓகே, ம், சரி, யார் ஹீரோ? சார், 2 ஹீரோ சப்ஜெக்டுன்னாங்க. அப்படியா, சரி. நான் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும், 2 ஹீரோ அதே பட்ஜெட் எழுதிட போதேன்னு நான். சரி, இல்லை சார், கேளுங்கன்னாங்க. சரி, 1st ஹீரோ யார்? விதாட் சார்ன்னார். ஓகே, சூப்பர், நோ ப்ராப்ளம், நல்ல நடிப்பார், எல்லாம் சூப்பர், ஓகே. 2வது ஹீரோ யார்? அது வந்து ராஜபாயத்தில் தூங்கிட்டு இருக்கோம் சார். அப்படியா, தூங்கிட்டு ஹெல்ப்புப்பா, யார்கிட்ட ஒரு 4-5 ஃபோன் போட்டு ஹெல்ப்பி விட பேசலாம் ஹீரோ கிட்ட. இல்லை சார், சேலரி எதுவும் இல்லை, சாப்பாடு போட்டால் போகிறோன்னு. அப்படியா, தினம் தாஜில் தான் சாப்பாடு போட. அப்படியா, அப்புறம் தான் சொன்னாங்க 2வது ஹீரோ கிடானி என்னை கலாய்ச்சிட்டானுங்க. அப்போ அந்த பென்ன பேப்பரை வச்சு இப்போ உங்கள் படம், இப்போ அது ஒரு படமாக ஒரு கிடான் கருணை மன்னுவா நிற்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஸோ நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் அடிக்க போகிறேன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இது படம் பார்த்த உடனே நான் ஒரு 3 நாள் தூங்கலை, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அருமையான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், வந்து படத்தை பாருங்கள், நிறைய சிரிப்பீங்க, நிறைய ஜோக்ஸ் இருக்குது, கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணி வரும், அவ்வளோதான். அண்ட் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. பொய்யாக்கிடும், அதாவது எப்படின்னா ஆடு எப்படா பேசும் அப்படின்னு கூட இந்த படம் மூலியமாக ஆடு பேசும், கிடாயின் கருணை மூலமாக ஆடு பேசும், இதுதான் படத்தின் உண்மை. நான் எதை நடித்தேன்னே இல்லை, சிறப்பாக நடிப்பாக இருந்த வருது. இந்த படத்தில் என்னை நடிப்பதற்கு அழைத்த இயக்குனர் சுரேசார் அவர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் ஈராஸ் நிறுவனத்திற்கும், அதன் பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பேச இது இந்த கிடாவின் கருணை மனன்றது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிடுறேன். அது நடந்த அதே இடத்துல இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு. எனக்கு என்னால் அதை எந்த அளவுக்கு உண்மை யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும் அதோட பிரதிபலன் என்னதுல எனக்கு தெரியும். நடிக்க கூப்பிட்டாங்க மருது படம் ஷூட்டிங்கில் ஆர்ட் டைரக்டர். இதில் அந்த படம் ஷூட்டிங்கில் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் சேர்த்து நான் நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங் காலையில் ஷூட்டிங்காக ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தோம். 2 நாளாக தூங்கலை. நைட்டு போயிட்டு இருக்கோம், நடு பைபாஸில் நடு ரோட்டில் ஒரு கண்டெய்னர் லாரி போயிட்டுருக்கு. போகும்போது சென்டரில் ஒன்று ஒயிட் கலரில் கிடந்துச்சு வெள்ளையாய். டிரைவர் இதில் ஏற்ற போனார், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி டிரைவர் நிறுத்தினா என்னன்னு பார்த்தா ஒரு எவ்வளோ ஒரு பிராயல்ற கோழி நாடு ரோட்டில் கிடந்துச்சு. பிராயல்ற கோழி பார்த்தேன், சரி இது எங்கே ரோட்டில் எப்படி மிஸ் ஆகிடுச்சு, தூக்கி வண்டியில் காரில் பின்னாடி டிக்கில் எடுத்து வைப்பா அப்படின்னா வண்டியில் டிக்கில் எடுத்து வச்சு. ஷூட்டிங்கே ஒரு 60 நாள் அங்கே நடக்க போகுது. எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். போயிட்டு ராஜபாளையத்தில் போய் நைட்டு ராஜ் தூங்கிட்டு நைட்டு 3 மணிக்கு திரும்பி போகணும்னு சொல்லிட்டு லாஞ்சி உள்ள என்ட்ராகிறதுக்கு பைபாஸில் திரும்புகிறோம். ரோட்டு ஓரத்தில் ஒரு புதருக்குள்ளே 2 கண்ணு மட்டும் மின்னிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன் இது என்ன 2 கண்ணு மின்னிட்டு, டிரைவர் அப்படியே ஓரம் பண்ணிருக்குங்க, இது என்னன்னு பார்த்தா வண்டியில் ஒரு ஆடு மயக்க மயான உயிரோடு கிடக்கு. வண்டியை நிறுத்திட்டு நான் டிரைவர் நம்ம ஹஸ்டண்டில் இருந்தாங்க, அந்த ஆடை தூக்கினா அதோட நிற்க முடியல அந்த ஆடு. ஆனால் செம்பிளி ஆடு ஒரு பொட்டாடு குட்டி ஓட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி இந்த ஆடு எப்படியோ வந்த இந்த கிடையாட்டிலேருந்து ஓட்டி போனதான் பைபாஸில் எதுவும் மிஸ் ஆயிருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி ஆட்டை தூக்கினு சொல்லி தூக்கி ஒருவேளை தூக்கி ஆட்டை திருடுத்து போயேன்னு சொல்லி யார் நம்மளை தேடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு இருந்துச்சு. சரி இருந்தால் ஆட்டை தூக்கினு சொல்லி தூக்கி அதையும் இது நடந்தது உண்மை கோழிக்கு பின்னாடி அந்த ஆடியை தூக்கி வண்டியில் வச்சுட்டு நேராக திருப்பி அந்த ஹோட்டலுக்குள்ளே விட்டால் ஹோட்டலுக்குள்ளே ஆடெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க 3-star ஹோட்டலில் இருந்தாங்க. இல்லை ஆடு பின்னாடி இருக்கட்டும் அந்த ஆடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் வச்சு அந்த ஆடு எல்லாம் கூட தண்ணி குடிச்சோன்னே கொஞ்சம் தெளிவாயிடுச்சது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஆடை பார்த்தா படுத்துருந்துச்சு. எடுத்து பார்த்தா இந்த ஒரு பக்கம் ஏதோ புண்ணாகி அது ஒரு புழு மாதிரி ஆகி புண்ணாயிடுச்சு, நடக்க முடியல அந்த ஆடுனால. அங்கேருந்து ஒரு அம்மா பின்னாடி மெஸ்ஸில் வேலை பார்த்தவங்களும் உங்களுக்கு டெய்லி 100 ரூபா தாரமாக இந்த ஆட்டுக்கு தண்ணி இது வச்சுருங்க, நான் காலைல சூட்டியும் போயிடுவேன் நைட்டு தான் வருவேன், நான் வாங்கிட்டு போகும்போது அதுக்கு எதாவது கத்திரிக்காய் அதில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதனால் பணம் கொடுத்து அந்த ஆடை பாதுகாப்பாக வச்சுருக்க செக்யூரிட்டிகிட்டையும் வெளியில் இருந்தவங்ககிட்டையும் சொல்லியிருந்தோம் இந்த காசு கொடுத்துட்டு இந்த ஆடை பார்த்துக்குங்க தண்ணி இது அதெல்லாம் வச்சுருங்கன்னு. இது ஒரு 10 நாள் சூட்டிங் போது அந்த ஆடு அங்கேயே இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிடுச்சு. நான் டாக்டர்கிட்டலாம் சொல்லி அவரும் வந்து டெய்லி அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடு நல்லாயிடுச்சு. என்னோடய இதுன்னா இந்த ஆடு கண்டிப்பாக ஒரு குட்டி இருக்குது அந்த ஆட்டுக்கு, அது ஒரு 500 ஆடை ஓட்டி போகும்போது இந்த ஆடை அவர் பார்த்துருக்க மாட்டார், ஆனால் அந்த குட்டி கண்டிப்பாக தாய் வரும்னு காத்திருக்கான். இதை எப்படியாலும் பார்த்து இந்த ஆட்டுக்கார யாருந்து கொடுத்துடலாமேனு பார்த்தா யாருமே வரல. இந்த ஆடு நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரிசப்ஷன் வரைக்கும் வர ஆரம்பித்தோன்னே இந்த செக்யூரிட்டி டெய்லி காசு கொடுத்தே தான் இருந்தான். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஆட்டு மேலே ஒரு கண்ணாயிடுச்சு, நல்லாயிடுச்சு. நம்ம முன்னாடி தான் பைபாஸில் தூக்கினான் இல்லை, இதை விற்றா ஒரு 8000 ரூபாய்க்கு போகுன்ற அவர் முடிவுன்னு. மறுநாள் நைட் நான் வர்றான், சார் இந்த ஆடை தேடி ஆட்டுக்காரங்க வந்தாங்க சார், அதனால் கேட்டு வர்றாங்க அப்படின்னா யார் இப்போ ஆட்டுக்காரங்க வந்ததுன்னா ஒரு 3 பேர் வர்றாங்க சார். ஆடு இது உள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பா தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரியல சார் எப்படி கேட்டு வர்றாங்க அது. சரி வந்தா நாளைக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா இன்னும் 2 பேர் எங்கே ஆடுதான் இந்த ஆடு அப்படின்னு தேடி திரும்பி ஹோட்டலுக்கு வரேன். நான் திரும்ப இது ஆடு ஒரு ஆள் தான் ஓனராக இருக்கு, 5 பேர் வர்றானே டவுன் பார்த்தா இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டாரு, இவங்க பக்கத்து ஒரு ஆளை செக் பண்ணி நீ உங்கள் ஆடு தான் கேட்டு வாங்க, ஆடு உள்ளே இருக்கு தூக்கிட்டு போனோம்னா நைட்டு விற்றுலாம்னா ஒரு 8000 ரூபா தேர் நமக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்டை வந்துட்டு நான் காப்பாற்றுறதுக்கு போராடுவேன். முதல்ல நான் டேப்பு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு இதான் முத முதல் மேடை ஏறி பேசுறது கொஞ்சம் பதக்கமாக இருக்கு, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்ல விரும்பினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சார், மேடம் ஈராசுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா என்ன எல்லாமே ஜாலியாக இருந்தோம், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எனக்கு ஃப்ரீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எல்லாருக்குமே எங்கள் டீம் எல்லாருமே வந்து யதார்த்தம், எல்லாமே யதார்த்தம், எல்லா கேரக்டருமே யதார்த்தமான கேரக்டர். வளங்கொழிக்கும் எக்ஸ்போர்ட் துறையில் 25 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்தேன். எனக்கு வந்து ஓனர்களை தவிர்த்து வேற யாருமே தெரியாது, ஓனர் தெரியும் ஃபாரினர் தெரியும், அந்த மாதிரி இருந்த எல்லாம் கடவுள் வந்ததெல்லாம் கடவுளுடைய கிருபை. ஒரு கிரகங்கள் காலகாலத்தில் தன் கடமையை செய்யுங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட என்ன ஒரு கோயில் கட்ட கொண்டு வந்தது கடவுள், அந்த கோயில் கட்டின புண்ணியம் டக்குன்னு சினிமாவில் தூக்கி அடித்து
உழைப்பு உழைப்புனா நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்லா இது ஏசி இல்லாமல் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு வாழ்க்கை, அதில் என்னென்னா இவங்களை கொடுத்த அன்பு, நான் அந்த உழைப்பே பார்த்ததில்லை உலகத்தில். அவ்வளோ அன்பு பாசம், அன்பு பாசம், கோபம் வரும் பட் என்ன சார்னா ஐயோ இந்த மாதிரி எல்லாம் விடுறதில்லை, ஓட ஓட என்ன அன்பால் பிடிக்கணும் இருக்கும் தனி பாசம். இப்படா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா, இவ்வளோ பெரிய மக்களா, இப்படி நம்ம வெறுத்தாலும் என்ன விடுறதில்லை. அவரு பேர் என்ன சார், அழகன் சாமி விடவே மாட்டேங்கிறாரு. ஐயோ ஐயோ எப்படா எல்லாரும் கிண்டலா கேளியா அன்பா பாசமா அவ்வளோ பெரிய, ஏன்னா ரொம்ப வாய்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சேதுபதி படத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு என்ட்ரி இந்த மாதிரி வந்திருக்கேன். என்கிட்ட மோதாத படத்தில் ஹீரோயின் மாதிரி தான் நடிச்சிருக்கேன். இது மேடம் வந்து எனக்கு செகண்ட் மூவி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இது சினிமா ஷூட்டிங் சொல்ல முடியாது, டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நடித்தோம். இந்த படத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. திரைப்படத்தின் பாடல்களை என் அண்ணன் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு இத்திரைப்படத்தின் பெயரை கேட்கும்போது இந்த கதை என்னவென்று உங்களுக்கு விளங்கியிருக்கும். இத்திரைப்படத்தில் 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதல் பாடல் கொலை சிந்து. கொலை சிந்து படிவத்தால் ஏற்கனவே இளையராஜா சார் அவர்கள் வந்து 2 பாடலை பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏறத்தாழ 24 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அந்த படத்தை பதிவு பண்ணுறோம். அந்த பாடலை அண்ணன் அழுவாசம் தான் பாடிக்கிறாங்க. அடுத்தது ஒய்ஃப் ஆந்தம், மனைவி கீதம்னு சொல்லலாம். நான் கெட்ட கேடு வந்தா இந்த ஆடு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எழுதும்போது இசையம் பண்ண சொன்னாங்க, நெகட்டிவாக இருக்குது நான் கெட்ட கேடுன்னு. நான் சொன்னேன், கிராமத்தெல்லாம் அப்போ எனக்கு தெரியும், அவர் பொண்ணு கிளம்பிட்டு வருவான், அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க இவன் கெட்ட கேட்டுக்கு எப்படி ஒரு பொண்ணு கிடைச்சி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதே அந்த படத்தை ஹீரோ வந்து கெட்டவர் இல்லை, நல்லவர் தான் படத்தில். அந்த பாட்டு வரியிலே வந்து ஓங்கையை நாம் பிடிக்க 7 சிறப்பு தேஞ்சுது அப்படின்னு ஒரு வரி போயிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராம சேரில் ஒரு பொண்ணு தேடி போனோம்னா ஒரு 7 சிறப்பு தேர் அளவுக்கு தான் கல்யாணம் முடியும். அந்த அப்போ தான் பொண்ணு கிடைக்குமா இல்லை தருவாங்களா அது மட்டும் முடிவு பண்ணுவாங்க. அந்த வந்து ஒரு அந்த பதிவு பண்ணியிருக்கேன் அந்த படத்தில், அந்த பாட்டில். அதனால் இந்த பாட்டு ஒவ்வொரு கனவுனும் அவங்களுடைய மனைவி டெடிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு குலசாமி தேடி கிராமத்துலேருந்து மக்கள் கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஒரு பாடல் வந்து எங்கோ இருக்கிற இனத்தை காக்கிற கஞ்சி கேங்கிற சனத்தை தாங்குற மண்ணில் நடக்கவே வரத்தை கொடுக்குற சாமி ஆயுள் தந்தே. இந்த பாடல் வந்து தமிழ் சினிமா பாடல்களில் வந்து ஒன்று ஒரு நீண்ட வரி கொண்ட பாடலாக இருக்கும். இந்த பாடல் கம்போசிங் போது வந்து சித்தி மேடம் அவங்க குழுவாக வந்தாங்க. அப்போ அந்த பாடல் நானும் இசைவனும் பாடி காமிச்சோம். அதில் அவங்களுக்கு வந்து தனியே நான் தூங்கிய நாளும் தான் போகும் தூரம் தூரம், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தாங்கத்தான் வேணும் நீயும் மெய்யும் தான். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சதா அவங்க சொன்னாங்க. அவங்க சரியாக தமிழ் தெரியாது நினச்சேன், ஆனால் அந்த இந்த அளவுக்கு அவங்க தமிழ் புரியுதுன்னா தமிழ் தான் பெரிய கணம். அதே பாட்டில் வந்து இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மனுஷன நாடி மிருகம் வாழலை, மனுஷன் ஆடுறான் கடவுள் போல, கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ள வாரான் வாரான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அந்த வரி வந்து இதுதான் என்னுடைய கதை நல்லா சொல்லிட்டு என்னை அப்ரிஷியட் பண்ணாங்க. இந்த பாடலை கேட்டு அதுக்கப்புறம் இந்த சுரேஷ் சங்கர் சார் டைரக்டர் பற்றி பேசணும். பழகு ரொம்ப எளிமையான ஒருவர். தமிழ் சினிமாவில் வந்து டைரக்டர் பாலாண்ணன் தான் நடிகர்களை வச்சு குடும்பத்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன் சுரேஷ் சங்கர் வந்து இந்த நடிகர்லாம் வச்சு குடும்பத்தை நான் கடலில் பார்த்தேன். மே மாதம் வெயில், அதாவது பங்குனி வெயில், மொட்டை அரிமாக்கத்தில் சாரி அருப்புக்கடை பக்கத்துலாம் உங்களுக்கு தெரியும், அது கந்தக பூமி. அங்கே வந்து இவங்கெல்லாம் நடிகர்களை செருப்பெல்லாம் போடாமல் அவங்க போட்டு வாட்டி வரைச்சதை நான் பார்த்தேன். ஆனால் அவங்க நடிகர்லாம் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நடிச்சுக்கிட்டுருக்காங்கன்னா அது இப்போ ஏதோ இந்த படம் நமக்கு கிடைக்கும், இந்த படம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அதே போல் படம் நல்லா வந்திருக்குது. இசையில் ஒரு பாட்டு நடத்துவார். வெல்கம் டு தமிழ் சினிமா அரகிராம். அடுத்தது இந்த நடிகர்லாம் கொண்டி வாய்ப்புள்ள ஏழரை சேவல் மாசம் சேவல் அரும்பாடு இவங்க எல்லாமே இந்த படத்தில் கேரக்டர் நேம் தான். இந்த நேமெல்லாம் நம்ம கேட்டதுக்க மாட்டோங்க. இவங்க எல்லாமே படத்தில் எப்படி வாழ்ந்து படத்தில் பெரிய நான் வெற்றியை நான் எதிர நினைக்கிறேன்னா இந்த கதையும் இந்த கதாபாத்திரம் நடிக்கிற கேரக்டர் தான். இவங்க முடிச்சு இவங்க பிடிச்ச உடனே இந்த படத்துல வெற்றி இயக்குறது ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து அதுக்கு வந்து ராஜபாட்ட
அமைச்சு கொடுத்த ஈராஸ் கம்பெனிக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. கிடாகன் கரைமனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஈராஸ் இன்டர்நேஷனல் சாகர் சார், சிதி மேம், அப்புறம் டேரக்டர் சுரேஷ் அங்கையா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டீம் ஒர்க் இதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நாங்கள் ஒரு 40 டேஸ் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் ஒரு 31 டேஸ் இந்த படத்தை முடிச்சிட்டோம். டேரக்டர் சுரேஷ் அங்கையா பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். என்ன தேவையோ அது நல்லா தெரியும் அவருக்கு, அது மட்டும் தான் எடுப்பார். ஷூட்டிங் படையை பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் ரவீனா, அப்புறம் விதாத் சார், எல்லாமே நல்லா பர்ஃபார்ம்ஸ் கூட இருந்த எல்லாமே 32 ஆர்டிஸ்ட் பக்கம் இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரகுராம் சார் நல்ல மியூசிக் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் அதாவது எந்த இடத்துல சைலன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல சைலன்ஸ் கொடுத்து, அந்த இடத்துல பிஜிஎம் வேணுமோ அது மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹீரோஸ் கம்பெனிக்கு நன்றி. மேடம் சித்தி பூஜாரா மேடமுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேனேஜர் நம்ம பிரசாத் அண்ணன், நம்ம டைரக்டர். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டேஜில் அவ்வளோ பேசுனதில்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒர்க்கு. படம் 40 டேஸ்னால் லாஸ்ட்டாக தான் நம்ம ஒர்க் இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸை நம்ம தான் எடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வெயிலில். என்னை பற்றி யாரும் ஏன் சொல்லனா, என்னை பற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரகுராம். அனைத்து மீடியா நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட சில லட்சம் பேரில் நானும் ஒருத்தேன். ஒரு 25-30 வரைக்கும் இதோட இந்த நோயோட தன்மை வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இதோட தாக்கம் ரொம்ப வீரியமாக இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். முத முதோ சொந்த ஊரில் நீங்கள் வரும்போது எனக்கு என்னோடய திறமையை முயற்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து காக்காமட்டை மணிகண்டன் சார், கார்த்திக் சுப்ராஜ், அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் பண்ணது மூலமாக என்னுடைய வே ஆஃப் கம்போசிங் வந்து வேறு லெவலுக்கு மாறிச்சு. ஸோ அப்போது வந்து எனக்கு பழக்கமானவர் வந்து சுரேஷ் சங்கையா. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலை, பட் அந்த நம்பிக்கையை வந்து என் மேலே ரொம்ப அதிகமாக வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து நான் வந்து சாம்பிள் ஒர்க் பண்ணி காமிச்சப்போ வந்து அந்த சாம்பிளை கேட்டுட்டு ஓகே பண்ண ஈராஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நாசா சார், பிரபுசாமி சார், எல்லாருக்குமே என்னோடய நன்றி. பிரவீன் சார், இந்த கதையை வந்து கேட்டு உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ஈராஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. தென் மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டுவார். ஏங்க பா போடுங்க, மியூசிக் போடுங்க அப்படின்னா, நான் இப்போதைக்கு போட முடியாது, மெதுவாக போடுறேன் அப்படிம்பாரு. சரி சொல்லியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். திருப்பி திடீர்னு அவராக வந்து கூப்பிட்டு, தூங்கிட்டு இருப்பேன், ஒரு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு திருப்பி மியூசிக் போடுவார். போட்டு என் கூப்பிட்டு நல்லா இருக்கா அப்படிம்பாரு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே போட்டது தான் அந்த 3 பாட்டும். இந்த 3 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 3 பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கொலைச்சிந்து. இந்த ஐடியா கொடுத்தது வந்து லிரிக் ரைட்டர். இந்த படத்தோட டைட்டில் பார்த்துட்டு ஏன் கொலை சிந்தை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சார். காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து எல்லாமே இந்த படத்தில் சீனாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி அமைச்சு அதை வந்து பாட்டாக வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய பேசுனது கிடையாது, மன்னிச்சிருங்க. அப்புறம் மீடியா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் பிரவீன் சார், பிரவீன் சார் வந்து நான் சொன்ன உடனே நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விதாத் சார், விதாத் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து கேட்டுட்டு மணிகண்டன் சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து விதாத் சார் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து கவலை சொல்லி பேசினதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து மணிகண்டன் சார் வந்து ஈராஸுக்கு அனுப்பிச்சு, ஈராஸ் அவங்கள கேட்க வச்சு
அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே இந்த இந்த கதையை வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது அவங்க யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் விதார்த் சாரை தான் சொன்னேன். அவங்க கேட்ட உடனே இவர் செட்டாவாரா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல ரொம்ப செட்டாவார், கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஹீரோயின் தேடிட்டு இருந்தேன். ஹீரோயின் நிறைய பேர் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு அசினேட்டர்ஸ்லாம் தெரியும், ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும், 100-150 மேலே இருக்கும். நானும் பார்த்து பார்த்து பார்த்தேன், எதுவுமே எல்லாம் அசினேட்டர்ஸ் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டவே மாட்டாங்க ஃபோட்டோஸை. ஏதாவது காட்டுங்கயா அப்படின்னா, இல்லை சார் நான் இருக்கிற எல்லாமே காட்டிட்டேன், இதுக்கு மேலே நான் என்னத்தை காட்டுறது அப்படின்னாங்க. சொன்னோன்னா சரி சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ரவினா அந்த வந்து டிஸ்னஸில் இதில் பார்த்தேன், டேரக்டரில் அது பார்த்தோன்னே அவங்கள கூப்பிட்டேன். கூப்பிட்டு நடிக்க சொன்னேன், ஓகேவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க, நடிக்க சொன்னேன். ஒரு சீன் நடிச்சு காமிச்சாங்க, நடித்தோன்னே சரி ஓகே நீங்கள் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சரண், சரணை பற்றி சொல்லணும்னா ஓடிக்கிட்டே இருப்பார், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சாலும் என்கிட்ட வந்து கேட்பார், இதை இப்படி பண்ணிக்கலாமா, மாற்றி பண்ணிக்கலாமா, கேமரா அந்த ஆங்கிள் வைக்கலாமா, அந்த ஆங்கிள் வைக்கலாமா கேட்டு தான் பண்ணுவார். ஏன்னா என் டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல கேமராமேன் அவர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சாரை பற்றி சொல்லணும். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது நான் வந்து சொன்ன விஷயத்த சொன்னேன், எனக்கு ஒரு கலவர சீக்வன்ஸ் வேணும், ஆனால் ரொம்ப ரியலாக வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆ பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரொம்ப ரியலாக இந்த படத்தில் அந்த ஃபைட்டை ரொம்ப அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அது அந்த இடத்துல வந்து அவர் டம்மி ஆக்சுவலாக சாரி எல்லா ஆக்டர்ஸுக்கும், ஆர்ட் ஆக்டர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டம்மிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது அசினேட்டருக்கு தெரியும், டம்மி செஞ்சால் பவுன்ஸ் ஆகும் அடிச்சா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ்ஸானா கட்ட தான். அது கொடுத்தவொடனே விதார் சார் பார்த்தார், ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்டு அவருக்கு தான் விழுகும். அது சரி எப்பயாச்சும் ஒரே டைக்கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா பின்னாடி இருக்கும் சோப்பம் அப்படி சோப்பம் அப்படி கடைசியில் ஒரு 4-5 அடி வாங்குவார், அதுவும் வேறு வேறு ஆங்கிள் வாங்குவார். அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தென் இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணும்னா, இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, 39 மேலே இருப்பாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, வேறு வேறு இடத்துல எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்தோம், ஒரு ஃப்ரேம்ஸ் அப்போ கேமராமேன் சொல்லுவார், எப்படிங்க ஃப்ரேம் வைக்கிறது, எல்லாம் ஒயிட் லென்ஸாக போட வேண்டியிருக்குது அப்படிம்பாரு. வேறு வழி இல்லை, வச்சு தாங்கன்னா இன்றைக்கி இங்கே எல்லாத்தையும் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வரணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்குள்ள கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்னோட அசன் டேரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, செருப்புலாம் கலட்ட சொல்லி, ஏன்னா அவங்கெல்லாம் போட்டால் அவங்களும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டு. அந்த கந்தக வெயில் அந்த இடத்துல கீழே நிற்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லைட் மேன்ஸ் எல்லாரும், டிரைவர்ஸு அங்கே இருக்கிறவங்க எல்லா அசிஸ்டன்ஸு, காஸ்டியூமரு, அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அந்த படத்தில் எங்களோட கடைசி வரைக்கும் வெயிலில் காஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவங்க பிரசாத் சார், தென் ரமேஷ் சார், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சில இடத்துலலாம் வந்தோடனே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிடலாம், இவங்களால் போக முடியாது, ஏன்னா அது காடு எங்கேயும் ஒளியவும் முடியாது. ஏதாவது ஓரத்தில் நின்றுருப்பாங்க, கேமரா டப்புன்னு சார் இந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னா அந்த பக்கம் ஓடுவாங்க, அந்த பக்கம் கேமரா வச்சா திருப்பிங்கிட்டு ஓடுவாங்க. இது இதில் கேரவன் இது வேற, வண்டி எல்லாமே அங்கங்கே எல்லா இடத்துல நின்றுருக்கோம். மாற்றி மாற்றி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப எனக்கு உதவியாக இருந்த அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மீடியா இந்த படத்தை வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்ஸ் எல்லாத்துக்கும்.